வணக்கம். பிப்ரவரி 13 தேதி இன்னைக்கான முதல் வீடியோ. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்தியாவிலிருந்து டாய்ஸ் ஏற்றுமதி அதிகரிச்சிருக்குன்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. நடப்பு நிதியாண்டுடைய ஏப்ரல்லிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்க்கும்போது ஏற்றுமதியுடைய எண்ணிக்கை 1017 கோடியை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது நியூஸ் 18ல். 2021-22 நிதியாண்டுக்கு ஒட்டுமொத்தமாக 2601 கோடிகள் எட்டியிருந்தாங்க டாய்ஸுடைய ஏற்றுமதியில். இப்போ இதை 2013 ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ நடப்பு நிதியாண்டுடைய முதல் 9 மாதத்தை 2013 ஒப்பிட்டு பார்க்கும்போது 6 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மத்திய அமைச்சர். டாப் 5 ஸ்டாக்ஸை எக்கனாமிக் டைம்ஸில் பரிந்துரையாக கொடுத்துருக்கிறாங்க. 39% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஸ்ட்ராங் பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க அனலிஸ்ட். அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 39% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளென்மார்க் ஃபார்மாக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டாக் விலை 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்ஆர்எஃப்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் விலை 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இன்டர்க்ளோப் ஏவியேஷனுக்கு அனலிஸ்ட் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. தற்போதைய லெவல்லிருந்து 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. மாருதி சுசுகிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டார்கெட் வந்து 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம் செய்தியில். நவீன் ஃப்ளூரின் கம்பெனிக்கு மோத்திலால் ஓஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் ஒரு ஷேருக்கு 4525. ஆல்செக் டெக்னாலஜிஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு ஆஷிஷ் ஜோரி ராஜினாமா செய்திருக்கிறாங்க. ஆல்செக் டெக்னாலஜிஸ் வந்து நம்ம குவெஸ்கார்ட் நிறுவனத்துடைய மற்றொரு நிறுவனம் தானது. குவெஸ்கார்ப்புடன் இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருந்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து கைவிடப்பட்டது. 73% ஸ்டேக் ஆல்செக் டெக்னாலஜிஸில் வந்து குவெஸ்கார்ப் வைத்திருக்கிறாங்க. இந்த தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லிருந்து. நியோஜன் கெமிக்கல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூஸ் 186 கோடிகள், இயர் ஆன் இயர் 40% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் அப்படின்றது இந்த குவார்ட்டருடன் போன வருடம் இதே குவார்ட்டரை ஒப்பிடுவது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 15 கோடிகள், இயர் ஆன் இயர் 40% அதிகரிச்சிருக்கு. ஜெட் ஏர்வேஸுடைய சிஇஓ திரு சஞ்சீவ் கபூர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாருங்க. வோடஃபோன் ஐடியாவுக்கு அது ஒரு நல்ல செய்தியாக இல்லை. அவர் இப்போ வோடஃபோன் ஐடியா வைத்திருக்கிறார் போல தெரியுதுங்க. ஸோ அவருடைய நம்பரை அவர் மாற்றுறாரு. ஸோ அவர் வேற ஒரு சர்வீசஸை நாடுறாரு. ஸோ அவர் போர்ட் பண்ணுறாரு போல இருக்க நம்பரை. ஆனால் அது செய்யாதீங்க அப்படின்னு வோடஃபோன் ஐடியா வந்து கால் மேலே கால் வந்து அவருக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் ட்விட்டர் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, என்னை அழைப்பதை நிறுத்துங்க, நான் மாற்றுவதாக முடிவு செஞ்சுட்டேன். அவர் சில காரணங்களும் சொல்லியிருக்கிறாரு ஏன் வோடஃபோன் ஐடியா விட்டு விலகிறாரு அப்படின்றது. இருந்தாலும் என்னை இனிமேல்ட்டு தயவு செய்து கால் பண்ணிட்டு இருக்காதீங்க, தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்கிறாரு. 9 ஆண்டுகளாக அவர் வந்து வோடஃபோன் ஐடியாவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மாத்துறாரு. அவர் சொல்லி சில காரணங்கள் என்ன அப்படின்னா, கவரேஜ் சரியா இல்லை இந்தியாவில் சில இடங்களில், அதே மாதிரி இன்டர்நேஷனல் ரோமிங் பிளான்ஸும் ரொம்ப மோசமாக இருக்கு, வோடஃபோன் ஐடியா கைவசம் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஸோ இனிமேல் என்னை அழைக்காதீங்க, நான் மாறுறதுக்கு முடிவு செய்துட்டேன்னு ஜெட் ஏர்வேஸுடைய சிஇஓ சொல்லியிருக்கிறாரு ட்விட்டர் பக்கத்தில். பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குங்க. படம் எடுக்கிற நிறுவனம், சீரியல்ஸ் எடுக்கிற நிறுவனம் ஆல்ட் பாலாஜி அப்படின்ற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மும் அவங்க கைவசம் இருக்குது. என்ன அப்டேட்னா, பாலாஜி டெலிஃபிலிம்ஸுடைய தலைவர் தான் எக்தா கபூர் மற்றும் ஷோபா கபூர். அவங்க ஆல்ட் பாலாஜியிலேருந்து தலைமை பொறுப்பிலேருந்து விலகுவதாக சொல்லியிருக்கிறாங்க. புதிதாக ஒரு டிஎம்ஐ நியமிக்கிறாங்க. விவேக் கோகா அப்படின்றவர் தான் அதை தலைமை தாங்கிறாரு. பாலாஜி டெலிஃபிலிம்ஸுடைய தலைமை பொறுப்பிலிருந்தும் எக்தா கபூர் மற்றும் ஷோபா கபூர் விலகிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். அது போன வாரம் அந்த செய்தி வந்தது நினைக்கிறேன். இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். இந்தியன் கார்ட் க்ளோத்திங் கம்பெனி லிமிடெட் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு அலோக் மிஸ்ரா ராஜினாமா செய்திருக்கிறாரு. ரைட்ஸ் கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு புதிதாக 65 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கிட்டேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ரைட்ஸ். சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸ்க்கு பிரபுதாஸ் லீலாதர் பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. நம்ம லக்கேஜஸ் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் நினைக்கிறாங்க, சரிபார்க்க வேண்டும். பிரபுதாஸ் லீலாதர் பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டேரக்ட் விலை 2553. பாரதி ஏர்டெல்க்கு பிரபுதாஸ் லீலாதர் பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டேரக்ட் ப்ரைஸ் ஒரு ஷேருக்கு 1008 ரூபாய். கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 958 கோடிகள்,
இயர் ஆனியர் 32% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 89 கோடிகள், இயர் ஆனியர் 308% அதிகரிச்சிருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸ் கடந்த வாரம் 10% விழுந்திருக்கு. எக்கனாமிக் டைம்ஸில் அதற்கு என்ன காரணம்னு ஒரு பட்டியலை கொடுத்துருக்குறாங்க. யூஎஸில் ரிசெஷன் வருது அப்படின்ற ஒரு எண்ணம் மறுபடியும் தோன்றுதுங்க. ஸோ அந்த ஐயம் இருந்து கொண்டிருக்கு, அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. சைனாவில் டிமாண்ட் அதிகரிக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் இப்போதைக்கு அது இல்லை. ஸோ டிமாண்ட் குறைவாக தான் இருக்குது சைனாவில். அவங்க அந்த கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நீக்கிட்டாங்க. ஸோ டிமாண்ட் அதிகரிக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் இப்போதைக்கு அந்த டிமாண்ட் வரல. ஸோ டிமாண்ட் குறைவாக இருக்குது சைனாலன்றது தான் சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். மூன்றாவதும் கடைசியும் காரணமாக சொல்லியிருப்பது வந்து Q3 ரிசல்ட்ஸ் வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க, அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ இதுதான் மூன்று காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில் மெட்டல் ஸ்டாக்ஸ் கடந்த வாரம் 10% வரைக்கும் விழுந்ததற்கு. டாடா ஸ்டீல் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்க ஒரு தகவல், முன்னவே அவங்க அறிவிச்சிருந்தாங்க அவங்களுடைய 7 சப்சிடரி நிறுவனத்தை மர்ஜர் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அது எப்போ முடிக்க போகிறாங்க அப்படின்னு கம்பெனியுடைய சிஇஓ இப்போ சொல்லியிருக்கிறாரு, திரு டிவி நரேந்திரன். 2024 ஃபினான்ஷியல் இயர் முடிவுக்குள்ளார இந்த மர்ஜர் முடிக்கப்படும்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டேர்ன் ஓவர் 214 கோடிகள், கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 208 கோடிகளாக இருந்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 19 கோடிகள் இந்த குவார்ட்டரில், கடந்த ஆண்டு இதே குவார்ட்டர் முடிவில் 21 கோடிகள். 9 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் சில ப்ரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்கிறாங்க, தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. கோடெக் செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் டாடா மோட்டர்ஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் ப்ரைஸ் 475, ஸ்டாப் லாஸ் 425. டிஎல்எஃப்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 385, ஸ்டாப் லாஸ் 345. எம்போசிஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கோடெக் செக்யூரிட்டிஸ், எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 2300 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 2080. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் விஐபி இண்டஸ்ட்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் லாஸ் 650, எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 720. விஏடெக் வபாகுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 365, ஸ்டாப் லாஸ் 316.7. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டார்கெட் 208, பிறகு 220, ஸ்டாப் லாஸ் 192. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 155, ஸ்டாப் லாஸ் 140. 5paisa.com அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் பாரத் ஃபோஜ்க்கு பை ரேட்டிங், ஸ்டாப் லாஸ் 863, டார்கெட் ப்ரைஸ் 903, பிறகு 920. ஐசிஐசிஐ லொம்பார்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 1118 முதல் டார்கெட், இரண்டாவது 1218, ஸ்டாப் லாஸ் 1116. ஷாப்பர் ஸ்டாப் நிறுவனம் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. குளோபல் மேக்கப் பிராண்டான நார்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் இந்தியாவில் வராங்க. அவங்க வந்து ஷாப்பர் ஸ்டாப்போட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தான் உள்ளே வராங்க. ஷாப்பர் ஸ்டாப்போடைய ஒரு சப்சிடரி நிறுவனமுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இந்தியாவுக்கு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க ஷாப்பர் ஸ்டாப். டிஷ்மன் கார்போஜன் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ரெவென்யூ 6398 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 469.6 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. திலக் வெஞ்சர்ஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு, அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. ஆஃபீஸ் சப்ளைஸ் இ காமர்ஸ் கம்பெனியான visicard.com 51% ஸ்டேக் வாங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க திலக் வெஞ்சர்ஸ் லிமிடெட். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தற்போது அப்டேட் இருக்கு, அவங்க கைவசம் இருக்கக்கூடிய மஹிந்திரா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் லிமிடெடை விற்பனை செய்கிறாங்க. 10.3 கோடிகள் இது வழியாக கம்பெனிக்கு கிடைக்கும். யாருக்கு விற்பனை செய்கிறாங்கன்னா அர்டீலியா ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திற்கு விற்பனை செய்கிறாங்க. அதானி வில்மர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, பத்திரிக்கையில் வந்து ஒரு செய்தி கொடுத்துங்க. என்ன செய்தினா, அல்ல அதானி வில்மரில் வந்து டாக்ஸ் ரெய்டு நடந்திருக்குன்னு சில பத்திரிக்கையில் செய்தி வெளியானது, இது குறித்து விளக்கம் கேட்டிருந்தாங்க. இப்போ பதில் கொடுத்துருக்குறாங்க அதானி வில்மர். மணி கண்ட்ரோலில் வந்து அதே தகவல் தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன தகவல்னா, ஜிஎஸ்டி ஆஃபீஷியல்ஸ் வந்து கம்பெனிக்கு வந்திருக்கிறாங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறாங்க. இது வந்து ரெகுலர் ருட்டீன் செக்அப் தானே தவிர இது ரெய்டு கிடையாது அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. ஜிஎஸ்டி ஆஃபீஷியல்ஸ் எந்த முறையீடும் கம்பெனியோடைய பிஸ்னஸ்லையோ ஆப்ரேஷன்ஸ்லையோ கண்டுபிடிக்கலன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதானி வில்மர். 6 ஸ்டாக்ஸ் ஆக்ரோ கெமிக்கல் ஸ்பேஸில் இருக்கக்கூடியது, அரசுடைய சில முடிவுகள் காரணமாக பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அரசுடைய திட்டம் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த பட்டியலை பார்க்கலாம். இந்தியா பெஸ்டிசைட்ஸுக்கு அனலிஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 76% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஷாரதா கிராப் கேமுக்கு ஸ்ட்ராங் பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க அனலிஸ்ட், 48% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. காரமண்டல் இன்டர்நேஷனலுக்கு ஸ்ட்ராங் பை 29% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பேயர் கிராப் சயின்ஸ்க்கு அனலிஸ்ட் கொடுத்துருப்பது பை ரேட்டிங், 25% தற்போதைய லெவலிலிருந்து உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது. சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்க்கு ஸ்ட்ராங் பை ரேட்டிங், 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சுமிட்டோமா கெமிக்கலுக்கு பை ரேட்டிங், தற்போதைய லெவலிலிருந்து 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க.
டாடா பவர் மற்றும் அதானி பவர் குறித்து சில புரோக்கிங் கம்பெனிஸ் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது பிஸ்னஸ் டுடேலேருந்து. டாடா பவர் குறித்து ஆனந்தரத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, கடந்த 2 மாதங்களாக 205 லெவலில் ஒரு பேஸாக வைத்துக்கிட்டு இருக்கு டாடா பவர். ஒரு பிரேக் அவுட்டும் நடக்கிற மாதிரி இல்லை, பிரேக் டவுனும் நடக்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்போதைக்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்னு ஆனந்தரத்தை கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஏஞ்சல் ஒன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 215-217 ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு இது தாண்டி போச்சு டாடா பவர் அப்படின்னா அது வந்து 228-230 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிப்ஸ் டு ட்ரேட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டாடா பவர் இப்போதைக்கு ஒரு பேரிஷாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 215 லெவலில் இருக்குது. இது டெய்லி க்ளோஸ் வந்து அதற்கு மேலே போச்சுன்னா 225-238 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிப்ஸ் டு ட்ரேட்ஸ் அவங்க சப்போர்ட் வந்து 195 லெவலில் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது டாடா பவர் குறித்து டிப்ஸ் டு ட்ரேட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இதே அதானி பவர் குறித்து ரெலிகர் புரோக்கிங் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்போதைக்கு அதானி பவரில் எந்த பொசிஷனும் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழே வந்து 140-155 ஜோன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. பிரபுதாஸ் லீலாதர் என்ன சொல்லியிருக்கலாம், இப்போதைக்கு ஸ்டாக் மூவ்மெண்ட் வந்து ஈவெண்ட் பேஸ்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருந்தவங்க ஹிடன்பர்க்து ஒரு செய்தி இருந்தது. ஸோ அந்த மாதிரி அவங்க ரிசல்ட்டும் இருந்ததுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் பேஸ்டாக தான் இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்டாக இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்கி டிசிஷன் தான் இதில் என்ட்ரு ஆனா அப்படின்றதையும் கருத்தில் கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிப்ஸ் டு ட்ரேட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதானி பவர் வந்து இப்போதைக்கு ரிஸ்கி பெட். என்ன பிரபுதாஸ் லீலாதர் சொன்னோம், கிட்டத்தட்ட அதே தான் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ரிஸ்கி பெட் தான், ஏன்னா நியூஸ் அதானியை சுற்றி இருக்கக்கூடியது வந்து நெகட்டிவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் வந்து இப்போதைக்கு அதில் எந்த என்ட்ரியுமே வந்து ரிஸ்கியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டெய்லி பேசிஸில் 186 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா 199லேருந்து 222 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க டிப்ஸ் டு ட்ரேட்ஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.